ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப தப்புங்க. ஃபேஸ்புக் தான் நம்மளை அக்யூரேட்டாக வாட்ச் பண்ணுது, புரியலையா? கொஞ்சம் புரிய வழி சொல்கிறேன். இப்போ எஃபியில் ரீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு டீஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஃபோனில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அது ரெக்கார்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம பேங்க்குடைய அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பின் நம்பர் என்டர் பண்ணுறதோ, ப்ளஸ் நம்ம என்ன வெப்சைட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்குறோம், எந்த இதாக இருந்தாலும் சரி, டோட்டலாக எல்லாமே எஃபியில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இதுக்கு வந்து எல்லா சைட்லேருந்து சதுரியான எதிர்ப்பு வந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ப்ரைவசி நீங்கள் எப்படி வந்து வாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு ஏகப்பட்ட இது வந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதை ஆஃப் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி கிடையாது, இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிடலாம். நாங்கள் வந்து ஃபேஸ்புக் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு யூசருடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய சேஃபுக்காண்டி நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். பட் எது எப்படியோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய பெர்மிஷனோடு அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நினச்சிங்கன்னா அந்த செட்டிங்ஸை வந்து ஆஃப் பண்ணலாம். அதை எப்படி ஆஃப் பண்ண சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் ஒன், நம்ம ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி அந்த மேலே மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் ஸ்டெப் ஒன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது என்னென்னா, அடுத்த செகண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி, அடுத்த செகண்ட் வந்து செட்டிங்ஸ் சொல்லி இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட நெக்ஸ்ட்டு வந்து இதுதாங்க மெயின், யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் சொல்லி மேலே டிஸ்பிளே இருக்குல்ல, அதில் மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா, இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் யூ கேன் டூ. அதில் செகண்ட் ஆப்ஷன் சாட் ஹிஸ்ட்ரி, கிளியர் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அந்த கிளியர் ஹிஸ்ட்ரியை கிளிக் இல்லை பார்த்தீங்களா, கிளியர் ஹிஸ்ட்ரி, கிளியர் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். அதாவது இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் உங்களை வாட்ச் பண்ணிச்சோ அதெல்லாம் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் டிலீட் ஆயிரும். இதை கிளியர் பண்ணுறது ரொம்ப சேஃபு தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஸ்டெப் இப்போ கிளியர் ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து அது கீழே மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது தான், இதுதான் நம்ம ஆஃப் பண்ண போகக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். இப்போ இது இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி வருதான், அந்த டேபை கிளிக் பண்ணணும். இந்த மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம செட்டிங்ஸை மாற்ற போகிறோம். இது ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த டேப் வரும். திருப்பியும் லாஸ்ட்டாக வந்து மேனேஜர் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுங்கிற டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வரும்னா, இதாங்க லாஸ்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. இதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு ஆஃபில் காட்டுது. பட் ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும், நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 48 hours உங்களுடைய ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி நாங்கள் வாட்ச் பண்ணுறது வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து நான் ஏற்கனவே ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டலை. பட் ஆனால் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு மாற்றமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். நம்ம எப்போவுமே சோசியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேறு ஏதாவது விஷயம் அப்டேட்டேஷன் இருந்தால் கூட, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூட நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.